இனி நீங்க தினம் தினம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல நான் கொடுக்க போற டிப்ஸ் வந்து ரொம்பவே எளிமையா இருந்தாலும் இதனுடைய பலன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த யந்திரத்தை வரையறதுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் கிழமைகள் இருக்குது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நிறைய பேரு டிப்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. சில பேர் அதே வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல வீடியோஸை வந்து ஃபுல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்குங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். காரணம் இல்லாம உங்களை யாருன்னா வெறுத்தாலும் சரி, காரணம் இல்லாம உங்ககிட்ட அடிக்கடிக்கு கோபப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, உங்களை அவாய்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், உங்களை விட்டு பிரிந்த ஏதாவது ஒரு உறவுகள், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காதலன் காதலியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இந்த மாதிரி யாராவது உங்களை விட்டு பிரிந்து இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100% உங்களுடைய இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறந்து இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. எந்த ஒரு பரிகாரமும் பூஜையும் தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த மாதிரி எதுவும் செஞ்சாலும் சரி, முதல்ல உங்களுக்கு நீங்க செய்ய போற அந்த பூஜை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். 100% இது எனக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வைத்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தொடங்கணும். இந்த மெத்தடை பண்ணி ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சில பேருக்கு 3 நாட்கள்ல தெரியும், சில பேருக்கு 7 நாட்கள்ல தெரியும், சில பேருக்கு 21 நாட்கள் கூட எடுத்துப்போம். மேக்சிமமும் உங்களுக்கு 21 நாள் மட்டும்தான் டைம், அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு நாட்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த டைமில் வரையணும் அப்படின்னா 8 மணிக்கு மேலே தான் இந்த யந்திரத்தை நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். வரையக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்களில் நீங்கள் வரைகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த யந்திரத்திற்கு நீங்கள் மந்திரம் எதுவும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய யந்திரத்தை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ யந்திரத்தை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த யந்திரத்தை லைட்டாக சுருட்டிக்குங்க. சுருட்டி அந்த பாட்டிலுள்ள போட்டு அந்த பாட்டிலில் 3 வாட்டி ஊதி விட்டுட்டு இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு செடிக்கடியில் வெள்ள இருக்க செடிக்கு வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேர் பக்கம் பள்ளத்தை தோண்டிய அந்த இடத்துல நீங்க இந்த பாட்டில பதிச்சுட்டு வந்துடணும். இந்த யந்திரத்தோட பலன் என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க யார நினைச்சு இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்களோ அந்த நபர் உங்களுடைய இஷ்டப்படி ஆசைப்படி நடந்து கொள்வாங்க. பெண்கள் தீட்டு காலங்கள்ல இந்த யந்திரத்தை வரையக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டு போதை பழக்கத்துல ஈடுபட்டு இந்த யந்திரங்களை வரையக்கூடாது. உடல் மற்றும் மனம் சுத்தமாக இருக்கணும். இந்த யந்திரத்தை வரையும் போது நீங்க மட்டும்தான் இருக்கணும், உங்க பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது. இந்த யந்திரத்தை வரையறதை யாரும் பார்க்கவும் கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க. ஒயிட் கலர் பேப்பர்ல ஒரு பிளாக் கலர் பேனாவால முதல்ல இப்ப நீங்க பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் 4 கட்டங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இப்போ எக்ஸ் வடிவில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸ் வடிவில் இருக்கக்கூடிய விஷயத்த போட்டுருங்க. இப்போ வலது மேல் பக்கமா இருக்கக்கூடிய கட்டத்துல ஃபிரான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்போ இடது பக்கமா இருக்கக்கூடிய கீழ்பகுதியில இருக்கக்கூடிய பாக்ஸ்ல நம்ருத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்போ 33 ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, நெக்ஸ்ட் 22 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இப்போ நீங்க பெண்ணுக்கு அவசியம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட பெயரை மேல போடுங்க, உங்களுடைய பெயரை கீழே போடுங்க. அதாவது ஆண் பெயர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பேர் போடணும், நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை பெண் பெயர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போடணும். இப்ப இந்த யந்திரத்தை சுருட்டி நான் சொன்ன மாதிரி பாட்டில் அடிச்சு நான் சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய பக்கமே இருப்பாங்க, உங்களுடைய சொல்படி, உங்களுடைய ஆசைப்படி, உங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க, நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வேற இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.